பண்டிகை காலம் வந்தாலே எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் எல்லா விலை உயர்விலையும் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது, நீங்கள் எண்ணெய் தனியாக உயரும், பருப்பு தனியாக உயரும், இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வோ அல்லது அதனுடைய விலையோ கட்டாயம் இதர பொருட்களை பாதிக்கும். இந்தியா ரொம்ப காலமாக எப்படி வச்சுருந்தாங்கன்னா, பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை ஒன்றிய அரசு தீர்மானிக்கும் என்று வைத்திருந்தார்கள். அது காரணம், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பல்வேறு விதமான காரணங்கள்னால் ஏற்ற இறக்கத்தோடு இருக்குங்கிறதுனால. மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அவங்க வந்து ஒரு மத்தியதர வர்க்கத்தை ரொம்ப அப்பீலிங்காக ஒரு விஷயத்த சொன்னாங்க. உயர்ந்தால் உயர்த்திடுறாங்க, ஆனால் குறைச்சா குறைக்க மாட்டேன்றாங்க. எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அதிகமாக கொடுக்குறதும், கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்களுடைய, அது பெட்ரோலோ டீசலோ அல்லது சமையல் எரிவாயுவோ, இந்த விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னாங்க. சமையல் எரிவாயு விலை நமக்கு தெரியும், 410 ரூபாயாக இருந்தபோது இந்தியா முழுவதும் 2011-13 கடுமையாக போராட்டம் நடத்தியவர்கள் இப்போது அது வந்து அதை போல் 3 மடங்கு உயர்ந்திருக்கு, 3 மடங்கு விலையாக மாறியிருக்கு, 2 மடங்கு உயர்ந்து 410 ரூபாய்ங்கிறது 1200 ரூபாய்க்கு மேலே போச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஜூன் 9 நரேந்திர மோடி பதவியேற்கிறார் 3வது முறையாக. அன்னைக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை $82, இப்போ $69-70 இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் விலைகள் ஒரு 18 ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஏற்கனவே குறைக்கப்பட்டிருக்கணுங்கிறது வேறு விஷயம். என்ன பிரச்சனைனா, ஒட்டுமொத்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை, பெட்ரோல் விலையிலையும் சரி டீசல் விலையிலையும் சரி 50%க்கும் அதிகம் வரிகள் தான். ஆனால் அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, பொதுவாக வந்து வரினா அது மாநிலத்துக்கும் தான் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் செஸ் சார்ஜ்னு செஸ்ன்னு வச்சுருக்காங்க. அந்த எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறது மாநிலங்களோடு பங்கு போடுற தொகையாக இல்லை, அதை தனியாக வச்சுக்கிட்டாங்க. பொதுவாக அந்த டிவிசிபிள் பூல்னு சொல்லுவாங்கள்ல, மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகை அதுக்குள்ளே வர்றதில்லை. எனவே ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கொள்ளையை தன் நாட்டு மக்களிடம் ஒரு ஏமாற்றுக்காக சொன்னாங்க. அவங்க விலை குறைஞ்சா குறையணும், இவ்வளவு நாளாக குறைக்காமல் வச்சுருக்காங்க. அந்த விலையில் ஏற்படுகிற மாற்றம் எல்லா பொருட்களும் எதெல்லாம் இடம்பெயர்ந்து போகுதோ அதெல்லாம் ஒன்று டீசலில் அல்லது பெட்ரோல் போட்டிருக்கக்கூடிய வாகனத்தில் தான் போக போகுது. மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து விலையை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கு. அதை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் குறைக்காமல் ஏமாற்றி வருகிறது, நியாயமற்ற அணுகுமுறை, இதை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது விஷயம் வந்து அரிசி. அரிசி ஓப்பன் மார்க்கெட்டில் இதுவரை பெரிய அளவுக்கு விலை உயரலை. ஆனால் ஏற்கனவே நமக்கு தெரியும், பிரிட்டிஷ்காரங்காலத்துக்கு பின்னால் அரிசிக்கு வரி விதித்த ஒரே அரசாங்கம் மோடியோட அரசாங்கம் தான். அதுக்கு முன்னாலெலாம் அரிசிக்கோ கோதுமைக்கோ அது வந்து வரி விதிக்கப்படலை. இப்போ 5% விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வைரத்துக்கு 1.5%, வயிறை நிரப்புகிற அரிசிக்கு 5%, கல்லாவை நிரப்புகிற வைரத்துக்கு 1.5% என்று வைத்திருக்கிறார்கள். அதுக்கான லாஜிக் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க வந்து பல விதமாக சொல்லுவாங்க. மற்ற பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எண்ணெய், பருப்பு, பயிர், இந்த மாதிரியான விலைகள் தாறுமாறாக உயர்கிறது. இந்த நேரத்தில் விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி குறைக்க முடியாது. மாறாக பொது விநியோக முறையில் இந்த தேவையான பொருட்களை விற்கணும். இப்போ கேரளா மாதிரியான சில இடங்கள் மாவேலி ஸ்டோர்னு வச்சுருக்காங்க, எப்போதும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பண்டிகை காலங்களில் கட்டாயமாக வெளியில் விலை ஏற்றுகிற போது அது நியாயமான விலையில் ஒரு 10%-20% குறைஞ்சி அதில் விற்கிதுன்னா, அப்போது தனியாருக்கும் என்ன நிர்பந்தம் வரும்னா அதை குறைச்சி கொடுக்கணும், இல்லைன்னா விற்காமல் போயிருங்கிற நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை. ஆனால் மாநில அரசாங்கம் இந்த விலையை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஒன்று, தேவைனா சில பொருட்களை நீங்கள் ரேஷன் கடைகள் மூலமாக கொடுக்கலாம். போதுமான, இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து பருப்பு எண்ணெயெல்லாம் போதுமான அளவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் டிமாண்டு அதிகமாகும்போது விவசாயிகளுக்கு ஒன்றும் காய்கறியினுடைய விலை உயர்த்தி கொடுக்க போகிறதில்ல, ஆனால் வியாபாரம் செய்கிறவங்க அதை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அதை
குறைக்க வேண்டும். பல்வேறு தரப்பினரும் மிக கடுமையாக, இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து மழை வந்துடும் ரெண்டு நாளைக்கு முன்னால் சொன்ன உடனே தார் மாறாக விலை உயர்த்தப்பட்டது. எல்லா பொருட்கள் சரி, அரசாங்கம் என்ன நோக்கத்திலேருந்து சொல்லுது, ஒரு மழை வரப்போகுது, நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கங்க, எனவே உங்களுக்கு தேவையான ரொம்ப வாங்கி குமிச்சிடாதீங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒன்றுமே வராதுன்னு இருந்துடாதீங்க, நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது மக்கள் இயல்பாக ஒரு பதட்டம் வந்துடுது. ரெண்டு நாளைக்கு வாங்கலான்னா அதை மூணு நாளைக்கு வாங்கி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய அதிக விலைக்கு விற்கிற ஏற்பாடு நடந்தது. எனவே தமிழக அரசாங்கம் ஒரு கூடுதல் அக்கறை இந்த துறையில் செலுத்த வேண்டும். மக்களுக்கு இந்த தீபாவளி உட்பட்ட பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயராமல் பாதுகாப்பதற்கு உண்டான முறையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.